ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு சீடை செய்ய போகிறோம். உப்பு சீடை, இனிப்பு சீடை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசி மாவு, அரிசி மாவு வறுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உளுத்தம் மாவு, உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லைனாலும் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்தாவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சிட்டிக்காய் சேர்த்துக்கலாம். திருவின தேங்காய் பூ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெள்ளை எள், வெள்ளை எள் இல்லைனாலும் கருப்பு எள் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சு மூடி வச்சுட்டு நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அடித்து இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்க போகிறோம். உருட்டியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். வெள்ளை சீடையை விரிசல் இல்லாமல் நம்ம உருட்டி எடுத்துக்கணும், இல்லைன்னா வெடிக்கும். அதே மாதிரி மாவையும் நல்லா ஜலிச்சு, ஒரு சின்ன குருணை கூட இல்லாமல் ஜலிச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து இனிப்பு சீடைக்கு நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் வெல்லம், நம்ம பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கரைஞ்சி ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம எடுத்துக்க போகிறோம். பாகு காய்ச்சி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். வெள்ளை சீடை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா போட்டால் நல்லா தட்டில் சவுண்டு வரும். நல்லா அந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும். வெள்ளைப்பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து மாவில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம மாவு கலந்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கணும். அரிசி மாவு 1 டம்ளர், உளுத்தம் மாவு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தேங்காய் பூ, வெள்ளை எள். இதுக்கு எக்ஸ்ட்ராவே நம்ம நெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஃபில்டர் பண்ணி வெள்ளை பாகு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் அந்த மாவை. இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும் வாட்டர். நம்ம வந்து ரெடியாக கொஞ்சம் சூடாக தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம லாஸ்ட்டாக ஆட் கூட பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணணும் வாட்டர். சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டியாச்சு. இப்போ பொறிச்சு எடுத்துடலாம். இனிப்பு சீடை வந்து மெதுவாக போடணும். இனிப்பு சீடை போட்ட உடனே திருப்பக்கூடாது, கரைஞ்சிடும், அப்படியே விட்டு விட்டு வரும். அதனால நம்ம இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும். டைம் எடுத்து சிம்மில் வச்சு உடனே எல்லாம் கலரி விடக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், மெதுவாக திருப்பி விடலாம். ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு சீடையும் உப்பு சீடையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.